காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா பரிட்டா அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன குட்டி பொண்ணு, 6 வயசு பொண்ணு இருக்கிறா. இவளுடைய அப்பா அம்மா திடீர்னு ஹெச்ஐவி தொற்றுனால இறந்து போயிடுறாங்க. உடனே பரிட்டா ஒரு அனாதையாக நிற்கிறா. அதை பார்த்துட்டு அவளுடைய சொந்தக்காரவங்க எல்லாருமா சேர்ந்து பரிட்டாவை கூட்டிகிட்டு போயிட்டு, பரிட்டாவுக்கு தூரத்து சொந்தமான அத்தை மாமா அப்படின்னு சொல்லப்படுற 2 பேர் இருக்காங்க. புருஷ முன்னாடி தான் அவங்களுக்கும் ஒரு குட்டி பொண்ணு 4 வயசில் இருக்கிறா. அப்படி இருக்கும்போது பரிட்டாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுடுறாங்க. பரிட்டா அவங்க வீட்டில் வளருறா. கொஞ்ச நாட்கள் பார்த்திங்கன்னா அவங்க கூட யாரு கூடயுமே ஒன்றா சேராமல் தனியாகவே இருந்து பழகிறா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அவளை அவளே மாற்றிக்கிறாள். 6 வயசு குட்டி பொண்ணு அவளை தன்னைத்தானே மாற்றிக்கிறாள். அதாவது எப்படி அப்படின்னா, தன்னுடைய அத்தைக்கு போயிட்டு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தன்னோட மாமாவை போய் செல்லங்கொஞ்சி விளையாடுறது, தன்னுடைய தங்கச்சியை, அதாவது அந்த குழந்த இருக்கா இல்லையா, பரிட்டாவுடைய மாமா அத்தையுடைய ஒரு குழந்த, 4 வயசு குழந்த, அந்த குழந்த கூட போய் விளையாடுறது, அந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செஞ்சு அவளை தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்கு அவளும் ட்ரை பண்ணுறா. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரவங்க எல்லாருமே வராங்க, ஒரு கொஞ்சம் பேர் வராங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா பரிட்டா அவங்க கூட போயிட்டு ரொம்பவுமே க்ளோஸ் ஆகிடுறா. எல்லாரு கூடவுமே பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசு புதுசாக பண்ணி அவங்கள ரொம்பவுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் பரிட்டா பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால எல்லாருக்குமே பரிட்டாவை உடனே வந்துட்டு பிடிச்சிருது, ரொம்பவுமே க்ளோஸ் ஆகிடுறாங்க. இவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. பரிட்டா அவங்களுடைய வண்டியிலேயே போய் ஏறி உட்காந்துக்கிட்டு நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா, அடம் பிடிக்கிறா. அத்தையும் மாமாவும் பார்த்தீங்க அப்படின்னா பரிட்டாவுக்கு அது இதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் வீட்டில் வச்சுக்கிறாங்க. ஆனால் பரிட்டாவுக்கு என்னதான் இவங்க தூரத்து சொந்தம் அத்தை மாமாவாக இருந்தாலும் தன்னோட பொண்ணு மாதிரியே ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ஒரு குறையும் வைக்காமல் தான் குழந்தைய எந்த மாதிரியெல்லாம் வளர்க்குறாங்களோ அதே மாதிரி பரிட்டாவையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. என்னதான் பரிட்டாவை அத்தையும் மாமாவும் தான் பெத்த குழந்தை மாதிரியே பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்களாலும், ஆனாலும் எப்போவாச்சும் ஏதாவது ஒரு விஷயம் குறைஞ்ச மாதிரியே பரிட்டாவுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியான ஒரு சில உணர்வுகளை பார்வையாளர்கள் மத்தியில் கொண்டு வந்து காமிச்சிருக்காரு இயக்குனர். பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த மாமா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராரு. அந்த நேரத்தில் தன்னுடைய 4 வயசு குழந்தை விளையாடிட்டுருக்கா, அவளை தூக்கி வச்சு கொஞ்சிட்ருக்காரு மாமா. அந்த நேரத்தில் பரிட்டாவும் பக்கத்தில் இருக்கா. ஸோ அவளையும் தூக்கி வச்சு மாமா வந்து கொஞ்சிறாரு, அத்தையும் சேர்ந்து கொஞ்சிறாங்க. கொஞ்சி பாசம் ஒளி மலையில் வந்துட்டு பொழிஞ்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா திடுதுப்புன்னு பார்த்திங்கன்னா பரிட்டா ஓன அழ ஆரம்பிச்சிடுறா. அவளை எப்படியோ சமாதானப்படுத்துறது, எப்படா சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மாமாவும் கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அதோட இந்த திரைப்படம் வந்துட்டு முடிவடையுது. பார்த்திங்கன்னா பரிட்டாவுக்கு ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இது அவ்வப்போது வந்து வந்து போயிட்டுருக்கு. அந்த அத்தையும் மாமாவும் தன்னுடைய குழந்தைய எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி பரிட்டாவையும் பார்த்துக்கிட்டாலும், ஆனாலும் அவளுடைய அந்த காலியான இடத்தை அவங்களால ஃபுல் பண்ணவே முடியல. படம் வந்துட்டு ரொம்பவுமே அருமையான ஒரு திரைப்படம், எல்லாருமே பார்க்கக்கூடிய திரைப்படம் அப்படின் சொல்லுவேன். இது பார்த்திங்க அப்படின்னா படத்துடைய பெயர் என்ன அப்படின்னா சம்மர் 1993 ஸ்பெயினில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இந்த குட்டி பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா அவளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே நம்மளுடைய மனசை வந்துட்டு கவர்ந்துடுது. அவள் ஒவ்வொரு வாட்டியும் அழுகும் பொழுதும் நம்மளுடைய கண்ணிலேயே கண்ணீர் வர அளவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அந்த குழந்தை 6 வயசு பொண்ணை வந்துட்டு நடிக்க வச்சு இந்த திரைப்படம் எடுத்த மாதிரி தோணாது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்துட்டு அந்த பொண்ணுடைய செய்கைகள் வந்துட்டு மறைஞ்சிருந்து கேமராவில் ஷூட் பண்ண மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கே புரிகிற அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பாருங்கள். அந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா அந்த சொந்தக்காரவங்கெல்லாம் வந்தாங்கள்ல, அவங்க முன்னாடி போயிட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கவர்ந்து இழுக்கும் பொழுது நம்மளுடைய மனதையும் கவர்ந்து இழுக்கிறா. அப்படி ஒரு அழகான ஒரு திரைப்படம். ஒரு குழந்தையோடைய மனசை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு உண்மையிலேயே என்ன தேவை அப்படிங்கிறது அவளுடைய அவளை பெற்ற தாய் தகப்பனாருக்கு மட்டும்தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றது தான் இந்த திரைப்படம். கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை இன்று வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் என்னுடைய மனதை ரொம்பவுமே கரைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
இவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்துட்டு மனசை ரொம்பவுமே லேசாக்கிட்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் இந்த திரைப்படத்தை பாருங்கள். சம்மர் 1993. இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் முத முதல்ல நம்மளுடைய சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோர் வீடியோஸும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.